Now we do part 345, example 3.51. Form the quadratic equation. QU means your quadratic equation whose roots are alpha and beta. Whose roots are 7 plus root 3, then 7 minus root 3. 7 plus root 3 அப்படிங்கிறது ஒரு ரூட், 7 minus root 3 அப்படிங்கிறது another root. This you can consider it as alpha and this you can consider it as beta. You are given two roots, one is alpha and another is beta. For this you have to form the quadratic equation. Previous class ல you have found the value of the given problem. In this question you are finding the quadratic equation. To find the quadratic equation, we know the formula x square minus sum of the roots s plus product of the root equal to 0. SR means sum of the root, PR means product of the root. Or in another way you can write it as x square minus alpha plus beta s plus alpha beta equal to 0. Anyway you can write. பட் இந்த இடத்துல கண்டிப்பா இந்த மைனஸ் வந்து மறந்துடக்கூடாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் இன்ஸ்டெட் ஆஃப் மைனஸ் பிளஸ். சோ தி ஃபார்முலா ஃபார் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், தமிழ்ல இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் எஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. இப்ப இது ஃபுல்லாவே ஆல்பா, இது ஃபுல்லா பீட்டா. அப்ப இதுக்கு சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கண்டுபிடிக்கணும். So sum of the root equal to ரெண்டையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும், பிளஸ் 7 மைனஸ் ரூட் 3. இது கேன்சல் ஆயிடும். சோ 7 பிளஸ் 7 14. சம் ஆஃப் த ரூட் ஃபர்ஸ்ட் ரூட் பிளஸ் செகண்ட் ரூட் ஈக்குவல் டு 14. தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 7 பிளஸ் ரூட் 3 தென் 7 மைனஸ் ரூட் 3. சோ 7 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர் 49 minus 3. Root 3 square is 3. So equal to 46. Therefore the answer for quadratic equation x squared மறக்காம என்ன எழுதணும், மைனஸ் எழுதணும். மைனஸ் சம் ஆஃப் த ரூட், சம் ஆஃப் த ரூட் என்ன 40x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 46 இஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் அப்படின்னாவே கண்டிப்பா இந்த இடத்துல ஈக்குவல் டு 0 எழுதணும். So this is very very important question. Most of the times it is asked under 2 mark. So this will come under 2 mark question. இப்ப இந்த வந்து ஸ்டெப் எல்லாம் நம்ம தனித்தனியே எழுதணும் இல்ல. டைரக்டா யூ கேன் ரைட் சம் ஆஃப் த ரூட் 14 அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். இந்த ஃபார்முலா எழுதி டைரக்ட் எழுதுறேன். அண்ட் யூ செக் தி ஆன்சர் ஃபார் திஸ் x ஸ்கொயர் மைனஸ் திஸ் ஒன் இஸ் 14x பிளஸ் 46 ஈக்குவல் டு 0. ஹியர் ஆல்சோ So this will come under 5 mark question. 3x squared minus 4x plus 1 equal to 0. Form the equation whose roots are alpha squared by beta, then beta squared by alpha. The question is clear. Form the equation. Equation form it up. Equation to form equation. For equation ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வி நோ சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் தேவை. ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா பீட்டா. பட் இந்த கொஸ்டின்ல நமக்கு இதுதான் ஒரு ரூட், இது கம்ப்ளீட்டும் ஒன் ரூட் அண்ட் இந்த ரவுண்ட் பண்ண கம்ப்ளீட்டும் அனதர் ரூட். ஸோ திஸ் இஸ் ஒன் ரூட் and this one is another root. So in the rendu root ku we have to find sum of the root then product of the root. Idu vandha in general this is in the equation ku nam question la kuduthirukra equation ku sum of the root product of the root if you want to find we are using alpha plus beta alpha beta. இது வந்து வாட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட். நம்ம என்ன ரிட்டையர்
இருக்கிற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், நம்ம கண்டுபிடிக்க போற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய ரெண்டு ரூட்ஸ். இந்த ரெண்டு ரூட்டை வச்சுட்டு தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். பட் இந்த க்வெஸ்சன்ல, இந்த ஸ்டெப்ல ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. யூசிங் திஸ் வி ஆர் ஃபைண்டிங் சம் ஆஃப் தி ரூட், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட். இதோட வேல்யூ தான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. சோ ஏ ஈக்குவல் டு 3, பி ஈக்குவல் டு மைனஸ் 4, சி ஈக்குவல் டு 1. சோ மைனஸ் பினா ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ், இங்கேயும் ஒரு மைனஸ். சோ 4/3. சோ திஸ் இஸ் சம் ஆஃப் தி ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் பிஆர் ஈக்குவல் டு சி பை ஏ. C is what? 1 by A equal to 3. So this is sum of the root and product of the root. To find quadratic equation, first we have to find sum of the root. Sum of the root na andar in the equation. So the new quadratic equation ke inda andanudaiya roots vandu nam eduthukom. Appo alpha squared by beta 1 root plus another root. One root, first root plus second root. So you add it. If you add it, what do you do usually? Put a long line, write the LCM. I don't find place here, I'm not applying the element here. Pena pananama cross multiply panikam. So alpha cube plus beta cube. Yeah. So alpha cube plus beta cube. Here nothing but the formula. Here you can write alpha plus beta whole cube minus 3 alpha beta bracket alpha plus beta. Alpha cube plus beta cube equal to alpha plus beta whole cube minus 3 alpha beta bracket alpha beta, and the denominator is alpha beta. இப்ப பாத்தியா, இதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். இதுக்காக இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப் எழுதுறேன். இப்போ ஆல்பா வந்து என்ன எழுதணும், 4/3 ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்பா பீட்டா இஸ் வாட், 1/3. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்னா ஆல்பா பீட்டா, தென் பிராக்கெட் ஆல்பா பிளஸ் பீட்டா, தென் 4/3 டிவைட் ஆல்பா பீட்டா இஸ் 1/3. இந்த டிவைட் இங்க போடணும், பிளேஸ் இல்லாதனால அந்த இடத்துல போட்டுக்கோ. சோ 4 கியூப் இஸ் 4 × 4 × 4 64/27. தென் திஸ் 3 வில் பி கேன்சல். 4/3 டிவைட் 1/3. நவ் யூ மேக் த டினாமினேட்டர் ஈக்குவல். அப்ப × 3 × 3 இது வந்து யூ ஆஸ் இட் இஸ் யூ கீப் இட். இந்த நியூமரேட்டர்ல இந்த டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ற இங்க 27 வரதுனால இதோட எல்சிஎம் 27 இங்கேயும் வரணும். அப்ப இங்க 27க்கு நான் என்ன போடணும், 9, சாரி என்ன போடணும், 9. சோ 3 9 27. நான் 64, இங்க 9 4 36. சோ 64 − 36 இங்க நம்ம என்ன எழுதணும், இங்க 5, திஸ் இஸ் 5 5 − 3 2. இது இங்க என்ன வரும், 14 14 − 6 8, தென் 5 − 3 2. சோ 8 + 6 14, தென் ஹியர் 6. சோ 28. சோ 28/27 இது அப்படியே ரெசிப்ரோக்கா எடுக்கலாம், 3/1 1/3 இது 3/1. சோ இங்க 9 times. சோ தி ஆன்சர் ஃபார் திஸ் 28/9. இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சம் ஆஃப் தி ரூட் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சோ ஹியர் சம் ஆஃப் தி ரூட் இஸ் 28/9. நவ் யூ ஆர் ஃபைண்டிங் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட். சோ ஃபார் திஸ் சோ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் ஈக்குவல் டு இந்த ரெண்டு ரூட்டினுடைய ப்ராடக்ட் வி ஆர் ஃபைண்டிங். சோ ஆல்பா ஸ்கொயர் பை பீட்டா இன்டு பீட்டா ஸ்கொயர் பை ஆல்பா. சோ மல்டிப்ளை நியூமரேட்டர் நியூமரேட்டர்,
So alpha beta whole square by இது கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ஆல்பா ஸ்கொயர் ஆல்பா ஸ்கொயர், இங்க பீட்டா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா. சோ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சோ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் இஸ் ஈக்குவல் டு 1/3. சோ ஹியர் யூ கேன் சப்ஸ்டிட்யூட் ஈக்குவல் டு 1/3. சோ யூ நோ சம் ஆஃப் தி ரூட் அண்ட் யூ நோ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட். நவ் யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். Therefore, repair quadratic equation. தேவையான இருபடி சமன்பாடு ஈக்குவல் டு ஃபார்முலா x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட் x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜெனரல் ஃபார்முலா. x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட் x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் இஸ் ஈக்குவல் டு 0. கண்டிப்பா இந்த மைனஸ் வந்து மறந்துடக்கூடாது. சோ நவ் யூ சப்ஸ்டிட்யூட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்னா இதெல்லாம் எழுதிடக்கூடாது. இது வந்து ஃபார் திஸ் ஒன் நம்ம கண்டுபிடிச்சு எடுத்துக்கோ இல்லையா. சம் ஆஃப் தி ரூட், சம் ஆஃப் தி ரூட் ஈக்குவல் டு 28/9. சோ ரைட், 28/9 எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் 1/3. மறக்காம இங்க ஈக்குவல் டு 0 எழுதணும். நவ் தி எல்சிஎம் இஸ் 9. Therefore, 9x square minus 28x plus, you know, into 9 for the point, it is cancelled by 3. So, plus 3 equal to 0. So, next step for the point, the 9 and I know, cancelled. So, as 9 goes left side, 9 into 0, 0. So, the final answer, 9x square minus 28x plus 3 equal to 0. This is the repaired quadratic equation. So, இந்த question கேட்கிறப்போ இது வந்து தனியா 5 mark question தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. Thank you for